ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த ரெண்டு நாளும் நடக்கிறக்க டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் பேட்ச் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இன்றைக்கி சர்க்குலராக டவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின விரிவான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்மிங் ஆகஸ்ட்டில் நடக்க இருக்க சிஓஏ எக்ஸாம்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, சிஓஏ ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் சொல்கிறேன். உங்களுக்கு மேலும் இன்ஃபர்மேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சினா, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் தரேன், ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் தரேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுடன் கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட்டச்சு தேர்வு எழுதும் தேர்வர்கள் மற்றும் தேர்வு மையம் முதன்மை கண்காணிப்பாளர் கவனத்திற்கு. ஓகே, தேர்வு பிரிவு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அரசு வணிகவியல் தேர்வு பிப்ரவரி 2024 அரசு வணிகவியல் தேர்வு மையங்களில் அணிமாற்றம் செய்தல் தொடர்பாக. ஓகேங்களா, பேட்ச் சேஞ்ச் தொடர்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இத்துறையின் மூலம் வருடத்திற்கு 2 முறை அரசு வணிகவியல் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. நடைபெறவிருக்கும் பிப்ரவரி 2024 தேர்விற்கு 22/1/2024 தேதிக்கு பின்பு அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை எழுதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்வு மையங்களில் 22/2/2024 மற்றும் 23/2/2024 ஆகிய தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள் தங்களது அணி மாற்றத்தை செய்து கொள்ளலாம். ஓகேங்களா, அதாவது நம்ம டைப்ரைட்டிங் எக்ஸாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி, லாஸ்ட் டேட்டுக்கு அதுக்கப்புறம். ஓகேங்களா, சாரி, அதாவது நம்ம டைப்பிங்க்கு அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, 22ஆம் தேதி தான் கடைசி இதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வந்து வருது அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தாலோ, இல்லை அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு காலேஜ்லேயோ அல்லது ஸ்கூல்லேயே எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இருக்குது உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னா, உங்களோட ஹால் டிக்கெட்டோ அல்லது வேறு ஏதோ காலேஜிலிருந்தோ அல்லது உங்களோட ஸ்கூலிருந்தோ ஒரு லெட்டர் பேட் மாதிரி என்ன பண்ணுறீங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஓகே, அன்றைக்கி வந்து கண்டிப்பாக சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ எக்ஸாம் இருக்குன்றதுக்கான எவிடன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களோட எக்ஸாம் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பேட்ச் மாற்றிடுவாங்க. இப்போ உங்களுக்கு சாட்டர்டே டைப்பிங் எக்ஸாம் இருக்குது, சாட்டர்டேவே உங்களுக்கு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஹால் டிக்கெட்டையோ அல்லது வேறு ஏதோ எவிடன்ஸோ ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை என்ன பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸாம் சென்டரில் காமிச்சு சாட்டர்டே இருக்க உங்களோட டைப்பிங் எக்ஸாமை சண்டேக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். கம்பல்சரி எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அந்த பேட்ச் சேஞ்ச் பண்ணுறதும் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதி, அதாவது நாளையும் நாளை மறுநாள் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே என்ன பண்ணணும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். 4 மணிக்குள்ளார, 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளார எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, சரி அடுத்து வாங்க. மேலும் 22/1/2024 தேதிக்கு முன் அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தேர்வு அணி மாற்றம் தேவைப்பட்டால் 5 மடங்கு அபராத தொகையினை வங்கி வரவோலை அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம்ஸ் சென்னை என்ற பெயரில் எடுத்து தேர்வு மையத்தில் விண்ணப்பித்து அணிமாற்றம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ டைப்ரைட்டிங் எக்ஸாம் பேட்ச் சேஞ்ச் பண்ணணும், மற்றவங்க அதாவது 22ஆம் தேதிக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கவங்க கிடையாது, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனாலும் பேட்சை வந்து மாற்றாமல் இருந்திருப்பாங்க, அவங்க என்ன பண்ணணும்னா 5 மடங்கு அபராதம். ஓகேங்களா, 5 டைம்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபீஸ் வந்து பெனால்ட்டி ஃபீஸாக வந்து டிடி எடுத்து, டிடிக்கான அட்ரஸ் சொல்லியிருக்காங்க பாரு, அடிஷனல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு, அந்த அட்ரஸ்க்கு டிடி எடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸாம் சென்டரில் கொடுத்து உங்களோட பேட்சை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ரெண்டு பேருமே, அதாவது எக்ஸாம் இருக்கவங்களும் பேட்ச் மாற்றலாம், எக்ஸாம் இல்லாதவங்களும் பேட்ச் மாற்றலாம். ஆனால் எக்ஸாம் இருக்கவங்க, ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க நீங்கள் ஃப்ரீயாக வந்து மாற்றிக்கலாம். 22ஆம் தேதிக்கு முன்னாடி எக்ஸாம் தெரியும் ஆனால் பேட்சை மாற்றணும் அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணணும், பே பண்ணி பேட்ச் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து தட்டச்சு இயந்திர எண் மாற்றம் செய்ய கட்டணம் ஏதும் செலுத்தாமல் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளை தேர்வு மையங்களில் மாற்றிக்கலாம். இன்கேஸ் மிஷின் நம்பர் வந்து மாற்றணும் அல்லது மிஷினையே மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக போயிட்டு இந்த 2 நாள்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட மிஷின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்வு நடைபெறும் பொழுது பழுது ஏற்பட்டால் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளரிடம் கடிதம் சமர்ப்பித்து தட்டச்சு இயந்திரத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம், திடீர்னு உங்கள் மிஷின் ஃபால்ட் ஆகுது, அப்போ என்ன பண்ணணும், வேறு மிஷினில் வச்சு அடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே சீஃப் கிட்டே கொடுத்து அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் மிஷின் மாற்றி டைப் பண்ணணும், அதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கெலாம் ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்லை நீங்கள்.
இது தவிர வேறு ஏதேனும் விண்ணப்ப பிழை மாற்றத்திற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் 5 மடங்கு கட்டணம் செலுத்தி 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் மாற்றிக்கொள்ளலாம். இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் மாற்றணும், நேம் வந்து தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, வேறு எது தப்பாக இருந்தாலும் அதை கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி 5% 5 times அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், டிடி எடுத்து கட்டி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கான PDF ஃபைல் நான் டெலிகிராம் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.